வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட யூஸ் பண்ணாத கேலண்டர், வீட்டில் நிறைய கேலண்டர் இருந்துச்சுன்னா அந்த கேலண்டர் பேப்பரை வச்சு இதை ஈஸியாக நீங்கள் செய்யலாம். இதுக்கு கம்மு பெயிண்ட் எதுவுமே தேவையில்லை, பேப்பர் மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு அழகாக அந்த நீங்கள் கிராஃப்டை பண்ணிடலாம். அழகான குட்டி வீடு நம்ம இப்போ செய்ய போகிறோம், அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த குட்டி வீடு பாருங்கள். குட்டி வீடு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரே ஒரு பேப்பர், கேலண்டர் பேப்பர் இருந்தால் போதும். ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர் அதை எடுத்துக்கிங்க, கேலண்டர் பஞ்ச். அதை வச்சு நம்ம ஈஸியாக இதை நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை கேலண்டர் பேப்பர் எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம், ஒரு முக்கோணம் மடித்தாச்சு. அடுத்தது ஒரு அரை முக்கோணம் மடிக்க போகிறோம். ஒரு அரை முக்கோணம், அரை முக்கோணம் மடிச்சுட்டு அதை திரும்பவும் கொஞ்சம் பாதியாக விட்டு மடிச்சுக்கணும். திரும்பவும் ஒரு ஒரு முக்கோணம் மடிக்கிறோம். திரும்பவும் அதை ஒரு அரை முக்கோணமாக திரும்பவும் மடிச்சுக்கிட்டு எப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே தொடர்ந்து ஒன்று விட்டு ஒன்று, ஒரு முக்கோணம் ஒரு பாதி முக்கோணம் அப்படியே மடிச்சுக்கிட்டே வரணும். ஃபுல்லாக அந்த பேப்பர் முடிகிற வரைக்கும் அதே மாதிரியே மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மடிச்சுக்கிட்டே வரலாம். ஃபுல்லாக மடிச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், பாதி மடிச்சிட்டோம். பாதி மடித்தோன்னே எப்படி அழகாக குட்டி வீடு மாதிரி வந்திருக்கு. இன்னும் நம்ம இதை ஃபுல்லாக மடித்தோன்னா ஃபுல்லாக வீடு மாதிரி வந்துடும். பாருங்கள், இதான் நம்ம செஞ்சு அந்த பேப்பரை மடித்து மடித்து அழகான குட்டி வீடு செஞ்சாச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.